வெல்கம் டு ஐ ரக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க. இப்போ பரிதாபங்கள இருந்து பொங்கல் பாவங்கள் எல்லாம் பார்க்க போறோம். பழைய வீடியோ தான் பார்க்க போறோம், பார்க்கலாமா? காசு ஜிபே பண்றடா, நடுவுல புக் பண்ணு, ஃப்ரண்ட்ல புக் பண்ணிராத. டிக்கெட் பொங்கல் படத்துக்கு போறதா போறேன். இந்த ஒற்றை குத்தி வச்சு பூரா ஒற்றை அடிச்சிட்டு போ. அடிச்சு குடும்பமா இருங்கடா. உட்காருமா, உட்காருங்க, எல்லாம் அமைதியா இருங்க. பாட்டு போட்டு இறக்க போகிறது பாடல். பொங்கல் திருவிழா விழாவில் பாட்டு போட்டி இப்பொழுது தெருவில் வசிக்கும் முனவர் அவர்களது மகன் திரு ரஃபீக் அவர்கள் முதலாவதாக களம் இறங்குவார். ரஃபீக் வாப்பா, பாப்பா எல்லாம் வாங்க. தம்பி அவர்கள் பாடுவார்கள் இப்பொழுது. பாட கேளுங்க, நல்லா இருக்கும் கேளுங்க. நீ குடு. எம்மா எம்மா காதல் பொன்னம்மா, ஏனெஞ்ச விட்டு ஓடி போனம்மா. நெஞ்ச விட்டு ஓடி போன நான் முன்பாக முருகன். சூப்பர் சிங்கர் ஒத்துக்கிட்டு வேற பாட்டு தெரியுமா? வராதுங்க. வாயமுடா, வேற என்ன பாட்டு தெரியும்? ஏ ராசாத்தி பாடுங்க, பாடுங்க, பாடுங்க. ஏ ராசாத்தி பூச்சூடி வா மாமா, ஏ ராசாத்தி. அருமையான பாடல் முருகன். அடுத்ததாக நமது தெருவின் சூப்பர் ஸ்டார் திரு செல்வம் அவர்களின் மகன் டிராவிட். டிராவிட் அவர்களை சூப்பர் சிங்கர் போட்டிக்கு போயிட்டு ஒரே ஒரு மார்க்ல வித்தியாசம் வெளியே வந்திருக்கேன். சூப்பரா பாடுவான். ஆமா, அது வந்து என்ட்ரி ரவுண்ட்ல எலிமினேஷன். தம்பி என்ன பாட்டு பாட போறீங்க? கொடியிலே மல்லியப்பூ. கொடியிலே மல்லியப்பூ பாடுங்க, பாடுங்க. கொடியிலே மல்லியப்பூ மணக்கு வேறும்ப எடுத்துக்குவா. கொஞ்சம் தப்பு பாட்டு பாடுறதும் கேவலமா இருக்கு. இத போய் நல்லா இருக்கு. இட்ஸ் மை லைஃப்
feel for ever நாங்க தான் ஃபீல் பண்ணுவோம் அப்படி பாட்டு என்ன பாட்டு இது ஃபர்ஸ்ட் பிரைஸ் தம்பிக்கு என்ன இப்படி தான் கொடுப்பாங்க என்ன நினைச்சிருக்கீங்க என்ன ஏரியா கமிட்டினா நம்ம முட்டா பிள்ளை நினைச்சிருக்கீங்க தம்பி நல்லா பாக்க துணி வேணுமா புது துணி புது துணி வேணுமா எதுக்கு புது துணி வருஷத்துக்கு எத்தனை துணி எடுப்போம் நீ இப்ப ஏதாவது ஒரு பழைய துணி ஏதாவது புதுசு மாதிரி தான் எடுத்து போட்டுக்கப்போ இப்ப தீபாவளிக்கு எடுத்து பழசு பாப்பு புதுசா எடுக்கிறது என்ன தீபாவளி எடுத்து பழசு இருக்க ஏன்னா ஒரே தான் போட்டுக்கான துணியை ரொம்ப இதா பேசுறிய சரி அதை விட வேணாம் என்னோட துணி ஒன்று உள்ள வச்சிருக்கேன் புதுசு தான் ரெண்டு தான் போட்டேன் அதை எடுத்து போட்டுக்கப்போ இப்ப என்ன பண்ணிட்டு வீட்டு விட்டே வெளியே போடுவோம் போடா போடா எப்படியாவது வெளியே போடா நீ போனாண்டா ஒரு நாள் கடைசி கம்மியா போட முடியும் செலவு கம்மியாவும் ஏதாவது ஒன்று பண்றானாவ சொல்றானே தவிர போக மாட்டேங்கிறான கோச்சிட்டு ரோசை வந்து போயாண்டா உங்க அப்பனை மையா இருக்காம என்ன பண்ற ரேஷனுக்கு போற ஒரு பைய தூக்கி வீட்டுல குடுக்கற ஒரு பைய தூக்கி வித்துட்டு வந்து அந்த காசை கொண்டு கையில குடுக்கறேன் சரியா போ எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துடா ரொம்ப நல்லா இருக்கு என்ன வெட்ட கரும்பு வெட்ட போயா கைய வெட்டிவனாய கரும்பு ஒண்ணு திங்கிறதுக்கா வடிக்க வச்சிருக்குப்பா இல்ல கரும்பு எதுக்கு கொடுத்துருக்க கரும்பு வந்து போட்டோ எடுக்க வந்திருக்கடா போட்டோ எடுத்தா செகண்ட் ஹேண்ட்ல வித்துருவேன் கரும்பு நானே நினைக்க கூடாது போ ஆள் வருது எடுத்து போறதுக்கு போ எடுத்துக்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு எடுத்துக்கோங்க காசை காசை கொடுத்துருப்பாங்க காசு காசு ஆ சரி போங்க போங்க இவன் ரெடியா போடா கரும்பு கொடுப்பா முதல்ல வேணாம்னு சொல்லு அடுத்த கொடுத்த வாங்கிக்க அதிரடி பாய்ஸ் நடத்தும் மாபெரும் பொங்கல் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொங்கல் விளையாட்டு போட்டிகள் இதில் முதலாவதாக அதாவது இரண்டாவதாக உருளைக்கிழங்கா உருளைக்கிழங்கு அல்லும் போட்டி நடைபெறுகிறது இதில் பங்கு பெறும் நபர்கள் வரிசையில் வந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது ரெடி ஒன் டூ த்ரீ கோ போங்க போங்க வரிசையாக சொல்வார்களே அது போல நன்றாக போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த பக்கம் இந்த பையன் கட்டமோட்டோ சட்டை ரொம்ப ஸ்பீடா போயிட்டு போயிட்டு வந்து பாத்துக்கிறீங்க அருமையா விளையாடி வாக்குவாதத்தில் ஈடுபடுவது தோல்விக்கு நிகராகும் என்பதை டிஸ்குவாலிஃபை செய்யப்படுவீர்கள் போயிட்டு வாங்க தீபன் என்கிற அந்த மாணவர் உங்களுக்கு வாழ்த்துக்களை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது தம்பிக்கு வந்து பரிசாக வந்து என்ன கொடுத்து போறாங்க தம்பிக்கு மிகவும் சூப்பரான குண்டா சிக்கன் வச்சுக்கலாம் மட்டன் வச்சுக்கலாம் அருமையான சமையல் செஞ்சுக்கலாம் தம்பிக்கு வாப்பா தம்பி வாப்பா அடுத்ததாக உலகத்திலேயே யாரும் நடத்தாத போட்டி ஒன்று நடத்த போகிறோம் அடுத்ததாக பாட்டிலில் தண்ணீர் நிரப்பும் போட்டி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பூதகம் டற்படி மற்றும் கண்டவராயப்பட்டி இப்பொழுது தண்ணி தண்ணியை எடுத்து அந்த பாட்டில நெப்படுங்க என்ன
பாட்டை மாத்தி வச்சேன் இன்னைக்கு. இல்ல இல்ல பாட்டல மாத்தலங்க, தண்ணி தான் ஊத்துன நானு. இது ஃபோர்ஜரி நடந்திருந்தா காரணத்தினால். இல்ல 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 ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த பையனை குடுக்க போறோம். பாக்க நல்ல கலம சந்தோஷம் போறது தம்பி. அடப்பா இங்க அப்பல இருந்து பாத்துக்கிங்க, ஒரு சில ஆளு இலக்கே சப்போர்ட் பண்ணீங்க. அது இவங்க மூணு பேருமே யாரு முதல்ல? இங்க வாங்கடா, இங்க வா. இவன் யாரு உங்களுக்கு எல்லாம்? இவன் என்ன உனக்கு? உனக்கு ஏய் என்ன உங்க சொந்தக்காரங்களை கூட்டு வந்து விட்டுக்கிறீங்க நீ? ஒவ்வொருத்தரும் பைசா கொடுப்போமே அப்படின்னு பாருங்க. ஊருக்கு பொங்க பரிசு பூரா இவங்க ஒண்ணு தெரியுறாங்க, பூரா சொந்தக்காரங்களை கூட்டு. ஆமா ஆமா. என்ன இது ஒரு வேளன் பாத்துக்கிறீங்க? எவனும் வர மாட்டான், ஜெண்டர் என்ன கிட்ட விடுங்க போடா போடா. அதுக்கு தான் பிரைஸ்ல குண்டா வேணா டிஃபன் பாக்ஸ் வேணா மாத்தி விட்டு இருந்தியா? ஆமா, இவன் டிஃபன் பாக்ஸ் இருக்கு இவனுக்கு, எதுக்கு குண்டான கொடுத்தா யூஸ் பண்ணிப்பான். இவன் டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருங்க இவனுக்கு, இல்ல அக்கா வாங்கன்னு சொல்லிட்டு இருந்துச்சு, கொடுத்துருங்க போடா. இந்த வருடம் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெறவில்லை, இத்துடன் பொங்கல் விழா நிறைவடைகிறது. என்ன கமிட்டியை கலைக்கணும்டா, திருட்டு வர பாத்துக்கீங்க. நல்லா இருந்துச்சு. இது இதே மாதிரிதான் நிறைய இந்த பொங்கல் விழாலாம் அடக்கும். நானும் சின்ன வயசுலாம் இந்த சாக்லேட் போட்டிருப்பாங்க, ஒரு வட்டம் போட்டு சாக்லேட் நிறைய போட்டு வச்சிருப்பாங்க. யார் அதிகமா எடுக்கிறாங்களோ பேக்கெட்ல எடுத்து வச்சுக்கலாம், கையில வச்சுக்கலாம், மற்றபடி பேக் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நம்மளே அப்பெல்லாம் சும்மா சின்ன வயசுல செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும், அது கொஞ்சம் தான் அள்ள முடியும் நம்மளால. பாட்டு போட்டிலாம் அவங்களுக்கு சாதகமா அவங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுப்பாங்க நிறைய பேரு. என்ன இருந்தாலும் ஜெயிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இந்த டம்ளர்லாம் தவிர்த்து நம்ம அந்த ஊருக்கு முன்னாடி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு காட்டுறதுதான் நல்லா இருக்கும். அதெல்லாம் செமையா இருக்கும். கம்மியாயிருச்சு இப்போ, ரொம்ப கம்மியாயிருச்சு. எல்லாருமே அவங்கவுங்க ஊரை விட்டு வேற வேற ஊருக்கு போய் இதெல்லாம் நடக்கிறதே கம்மியாயிருச்சு. நானே சின்ன வயசுல பாத்திருக்கேன், இப்பெல்லாம் ஏதாவது டிவில பார்த்தாதான் வந்து ஏதாவது ஒரு ஊர்ல நடக்கும், இந்த அந்த ஏதாவது லோக்கல் சேனல்ல போட்டுட்டு இருப்பாங்க, அதை வேணா பாக்கலாம். மேபி நல்லா இருந்துச்சு, சூப்பரா ஜாலியா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.